ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லா படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட், அதாவது கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து 3 இயர் எல்எல்பியாக இருந்தாலும் சரி, இல்லை 5 இயர் எல்எல்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் வந்து இப்போவே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஜிக்கு போகாமல் இந்த மாதிரி லாக்கு எல்எல்பிக்கு ஹானஸாக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலேட்டடு லா காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண போகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ மார்க் ப்ரோ என்னுடைய கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து அவரேஜாக வந்து எல்லா இயருக்கும் வந்து பொருந்துமானு கேட்டிங்கன்னா பொருந்தும். சரிங்களா, நீங்கள் வந்து 3 இயர் எல்எல்பி ஹானஸ், அதாவது சோல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட் லவ், டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து போயிட்டு படிக்க போகிறீங்க அப்படின்னா ஹானஸ்க்கு மினிமம் உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 85க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஹானஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 85 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மினிமம். சரிங்களா, அது வந்து நீங்கள் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து எம்பிசி டிஎன்சியாக இருந்தாலும் ஓகே, பிசிலேயே முஸ்லீமாக இருந்தாலும் ஓகே, எஸ்சி கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே, எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் ஹானஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து மினிமம் 85% மேலே நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஓகே, இது வந்து ஹானஸ்க்கு வந்து ஓகே. அது தாண்டி வந்து அந்த 3 இயர் எல்எல்பிக்கு வந்து அஃபிலேட்டட் கோர்ஸ், நார்மலாக டிகிரியில் போய் அஃபிலேட்டட் காலேஜஸில் போயிட்டு படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சீட் கிடைக்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது மினிமம் குறைஞ்சபட்சம் உங்களுடைய மதிப்பெண் மார்க்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க் மினிமம் குறைஞ்சபட்சம், அது எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 80 மார்க் உங்கள் கையில் வந்து இருக்குது பர்சன்டேஜ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை, செகண்ட் ரவுண்ட்லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தேர்ட் ரவுண்டில் வேணால் கிடைக்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணி தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கிற 75 to 80% நீங்கள் மார்க் இருக்குது உங்ககிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து கிடைக்கணும் இவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மினிமம் நீங்கள் அஃபிலேட்டட் கோர்ஸாக இருந்துச்சுன்னா 80%, அதே இது நீங்கள் ஹானஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 85% மினிமம் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உள்ளே வந்து போக முடியும். இதுதான் வந்து ஒரு ரூலாக ரூலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த லாக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு செக் வைப்பாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா உள்ளே யாருமே உள்ள நுழைய முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து ஓப்பன் கேட்டகரி எல்லாருமே இதுக்கு வந்து வாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஏஜ் லிமிட் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. மினிமம் வந்து இவ்வளோ மார்க், ஜென்ரல் கேட்டகரி வந்து ஒரு 50% மார்க்னு தான் அப்ளை பண்ணலாம். அது அவங்க சொல்கிறது வந்து பர்சன்டேஜ் மார்க்னு தான் அப்ளை பண்ணலாம், ஆனால் கட் ஆஃப் வரும்போது நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான மார்க்குக்கு நம்ம வந்து வந்துடணும். நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த 5 இயர் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஹானஸாக இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக வந்து பிஏ எல்எல்பியாக இருக்கட்டும், பிகாம் எல்எல்பியாக இருக்கட்டும், பிபிஏ எல்எல்பியாக இருக்கட்டும், உங்களுடைய 12th மார்க் வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா உங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து எடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட் குரூப்லேருந்து தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரை தூக்கிட்டு மீதி என்ன பேப்பர் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அந்த மார்க் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுடைய ரேங்கிங் உங்களுடைய பர்சன்டேஜை வந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், இந்த 3 குரூப்புக்குமே வந்து 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ தமிழ் லாங்குவேஜ் பேப்பரை தூக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து 3 இயர் எல்எல்பிக்கும் நீங்கள் வந்து யூஜியில் நீங்கள் லிட்ரேச்சர் படிச்சிருந்தாலும் ஓகே, லிட்ரேச்சர் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து டோட்டலாக எல்லா பேப்பருமே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. லிட்ரேச்சர் பேப்பர் லிட்ரேச்சர் டிகிரியை தாண்டி நீங்கள் வந்து பிஎஸ்சி இருந்தாலும் சரி, இல்லை பிகாம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கான லாங்குவேஜ் பேப்பரை வந்து தூக்கிடுவாங்க. ஃபஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ட் 3 பார்ட் 4 அதாவது வந்து உங்களுடைய மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்டை மட்டும்தான் அவங்க வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, அப்படி கால்குலேட் பண்ணும்போது அதில் உங்களுடைய மார்க் உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃபுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த லா யூனிவர்சிட்டிலேருந்து ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து தெரியாமல் இருக்கிறீங்க, என்கிட்ட அதிகமாகவே கமெண்ட்ஸ்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு சரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.